கவனி, வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். ரைட்டா? எதுவும் எதுவும் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். மையம், தொடுபுள்ளி, முடிவிலி, நான். சோ முடிவிலி இல்லைன்றது நமக்கு தெரியும். ரைட்டா? அதே மாதிரி செங்குத்தாக அமையும் இடம்னா அது ஒரு புள்ளியாக தான் அமையும். அப்ப நானும் கிடையாது, அப்ப மையம் தொடுபுள்ளியில தான். அது என்னன்ற விளக்கத்தை இங்க பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடுகோடு, ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடுகோடு, ரைட்டா, அத்தொடு புள்ளி வழியே செல்லும், அத்தொடு புள்ளி வழியே செல்லும் ஆரத்திற்கு செங்குத்தாக அமையும். அப்ப என்னடி கண்ண ஆன்சரு? வெரி குட், தொடுபுள்ளி. ரைட்டா? தொடுகோடுன்னா என்ன? வட்டத்தை தொட்டு கொண்டு செல்லும் கோடு தொடுகோடு. வட்டத்தை தொட்டு கொண்டு செல்லும் கோடு, தொட்டுக்கிட்டு போகணும். புரியுதுங்களா? ஒரே ஒரு புள்ளியில தொட்டுக்கிட்டு போகணும். அப்ப இந்த தொடுகோடு வட்டத்தை தொட்டு செல்லும் புள்ளி தொடுபுள்ளி. புரியுதா? ஒரு கோடானது வட்டத்தின் பரிதியை தொட்டு செல்லுமானால் அக்கோடு என்ன கோடு? தொடுகோடு. தொடுகோடு வட்டத்தை சந்திக்கும் புள்ளி என்ன புள்ளி? தொடுபுள்ளி. தொட்டு கொண்டு செல்லும் புள்ளி தொடுபுள்ளி. புரிஞ்சுது அடிக்கணும். தொடுபுள்ளினா என்னன்னு தெரியுதா? தொடுகோடுன்னா என்னன்னு தெரியுதா? பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு கான்செப்ட் இதுல படிச்சுக்கிறீங்கன்னு திரும்ப திரும்ப தண்டி சொல்லுங்கன்னு. 1 மார்க் படிக்கும்போது கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி படிங்க, கொஞ்சம் நிறைய கத்துக்கிற மாதிரி தெரியும். மனசுல நல்லா பதியும்டா கண்ணு. நீயா அப்படி ரெஃபர் பண்ணி போட்டு பார்த்து, இப்ப மிஸ் சொல்லித்தரேன், இதோட எல்லாம் நிறுத்த வேண்டாம். நீ ரெஃபர் பண்ணி இதை விட ஏதாவது நாலேஜோ கெயின் பண்ணி நீ படிக்க முடியினாலும் படிங்க, சரியா?